அப்பா அம்மாவை திட்டிருக்காங்க, கோல் ரூம்ல லைட் ஆஃப் பண்ணி செருப்பால் அடிச்சிருக்காங்க, தொடப்பத்தால் அடிச்சிருக்காங்க, என்ன என் வேலை செய்யறேன் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. அடி வாங்கிருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு கொதிக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து என் கையில் அப்படி தேய்ச்சிருக்காரு, வெந்துச்சடா 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 இது அப்படின்னு. அந்த உருளைக்கிழங்கு போற ஸ்பீட்ல என் சதை போகுது, வெளியில பிஞ்சின் போகுது ஸ்கின்னு. போயிடுவேன் ட்ரைனிங் பீரியட் கம்ப்ளீட் பண்ண 2 வருஷம் இருக்கு. அந்த 2 வருஷத்தை பல்ல கடிச்சு நல்லே முடி, செஃப்டி பார்ட்டின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கு, அதுக்கப்புறம் உனக்கு இஷ்டம்னா வெளியே போகும் அப்படின்னாரு. ஆனால் அவர் அந்த சொன்ன அந்த மந்திரம் எனக்கு மூல மந்திரம் மாதிரி எனக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. தாஜ்குமார் இந்த செஃப் வந்து நான் பேங்க்கோட்டில் வேலை செய்ய ட்ரைனியாக வேலை செஞ்சுருக்கேன், 300 கிலோ உருளைக்கிழங்கு வந்துருக்கு இவ்வளோ பெரிய பாத்திரத்தில், பட் அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆஃப் பண்ணு அப்படின்னார். அவர் சாயங்காலம் 3 மணிக்கு டீ குடிக்க போனவர் 4 மணிக்கு மேலே வரும்போது அந்த உருளைக்கிழங்கு அழுத்தி பார்த்துருக்காரு, உருளைக்கிழங்கு வேகலை, ஒரு உருளைக்கிழங்கு கொதிக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து என் கையில் அப்படி தேய்ச்சிருக்காரு, வெந்துச்சடா 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 இது அப்படின்னு. அந்த உருளைக்கிழங்கு போகிற ஸ்பீடில் என் சதை போகுது, வெளியில் சூடில் பிஞ்சின் போகுது ஸ்கின்னு. ஷெஃப் ஷெஃப் ஷெஃப்னு சொல்கிறேன் நான். ஆனால் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த 20 வருஷத்தில் எனக்கு அதை பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த உருளைக்கிழங்கு வந்துருச்சா இல்லையான்னு. எங்கே போனாலும் கஷ்டம் இருக்குது, கஷ்டத்துக்காக ஓடி உழைஞ்சோன்னா எங்கேயுமே வளர முடியாது, வளர முடியாது. ஸோ யூ ஹேவ் டு டேக் எம்பாரஸ்மெண்ட்ஸ், யூ ஹேவ் டு டேக். அப்பா அம்மாவை திட்டிருக்காங்க, கோல் ரூமில் லைட் ஆஃப் பண்ணி செருப்பால் அடிச்சிருக்காங்க, தொடப்பத்தால் அடிச்சிருக்காங்க, என்ன என் வேலை செய்யறேன் அப்படின்னு அடிச்சிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன். அதுக்காக எல்லாருமே அது மாதிரி தான் செய்யணும், அது மாதிரி தான் வளரணும் அவசியம் இல்லை. பட் அதை நம்ம குறையா நினச்சினா வாழ்நாள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம குறையாக தான் பார்ப்போம். சிலது நம்ம வளர்ச்சிக்காக கிடைக்கிற அடி, அந்த ஒவ்வொரு அடி நம்ம ஸ்டெப்பிங் ஸ்டோனுன்னு நினச்சா எல்லாமே நம்ம வளர்ச்சிக்காக கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைப்பேன். நம்ம மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க, நம்ம கிட்ட சொல்லி கொடுக்கணுன்றது நம்மளை கைவிடாமல் இவ்வளோ கஷ்டம் கொடுத்து இவனை மேலே கொண்டு வரான்னு சொல்கிற ஒரு ஆசானாக பார்க்கணும். அவங்கள நம்மளை அடிச்சிட்டாங்க நம்மளை திட்டிட்டாங்க அப்படின்னு பார்க்காம நீயும் மேலே வரணும் அப்படின்றதுக்காக அவங்க படுற கஷ்டமாக அதை நம்ம எடுத்துக்கிட்டா அவங்க நம்மளுக்கு உதவி தான் பண்ணுறாங்களே தவிர நம்மளுக்கு சங்கடப்படும். அது கற்றுக் கொடுத்தது அவர் தான். நான் அந்த கையை சுட்டுட்டாரு கையை சுட்டுட்டானு நினச்சிட்டு இருந்தேன் வாழ்க்கையில் இவ்வளோ முன்னேறதுக்கு மூல காரணமே அவர் சொல்லுவேன் நான். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு அதெல்லாம் ஒரு அடிக்கல்லாக வச்சுக்கிங்க. கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது சார். தெர் இஸ் நோ ஷார்ட் கட் ஃபார் சக்ஸஸ், ஒன்லி ஹார்ட் ஒர்க். ஓகே, ஒன்லி ஹார்ட் ஒர்க். நிறைய பேரோட ஹஸ்பண்ட்ஸ் வந்து கிச்சன் பக்கம் போறது இல்ல, இல்ல கிச்சன் போனா தெரியாது கேஸ் எப்படி பத்த வைக்கிறது தெரியல, எங்க ஆன் பண்ணும் தெரியல, வீட்டுல லேடிஸ்க்கே தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு சுடுதண்ணி வைக்கிறதோ இல்ல அவங்களுக்கு தேவையான டிஷ்ஷை கொஞ்சம் பண்றது கூட கத்துக்கணும் அந்த கட்டாயத்துல இருக்கிறோம், அது ஒரு நெசசிட்டி நினைக்கிறீங்களா? நம்ம சொன்னா கேட்கவா போறாங்க, நம்ம அவங்களுக்கு தெரியாத கத்துக்கணும்னு நீங்க கேக்குறீங்க, கேள்வி கேக்குறீங்க, கண்டிப்பா கத்துக்கணும். நம்ம சொன்னா கத்துக்கவா போறாங்க, அவங்களுக்கு விதிச்சது எப்போ நடக்கும்போது அப்போ கற்றுப்பாங்க. என்ன பண்ண முடியும் சார், நம்ம மற்றவனுக்கு புத்தி சொல்லி மற்றவனை திருத்தத்துக்கு சார் புறப்படுத்த வந்திருக்கோம், அவன் வேலையை பார்க்கலாம். நீங்கள் சொல்ல வேர்ட்ஸ்க்கு ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு விஸ்டம் இல்லை எங்கே சார், அப்படின்னா இன்னத்து கற்றுட்டு இருந்துருக்கணும்ல. சொன்ன மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 80% பீப்பிள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அதிலே ஒரு ஒரு மதிப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக கற்றுக்கணும் சார், கண்டிப்பாக கற்றுக்கணும். ஃபார் எனி திங் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ், தனிமையாக தனியாக இருக்கும்போது தேவைப்பட்டதுன்னா பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சார்.